நவநீதம் பிள்ளையின் தொழில்நுட்ப அதிகாரிகள் 13ஆம் தேதி இலங்கை பயணம். அரசாங்கம் தேர்தல் சட்டங்களை மீறி செயற்படுவதாக TNA குற்றச்சாட்டு. கிழக்கில் போதிய அளவு காவல்துறையினர் இல்லை என்கிறது முஸ்லிம் காங்கிரஸ். அரசாங்கம் தேர்தலில் தோல்வியடையக்கூடும் என்ற பீதியில் இருப்பதாக JVP கூறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையின் தொழில்நுட்ப அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். வரும் 13ஆம் தேதி பெரும்பாலும் இவர்கள் இலங்கை செல்வார்கள் என்று வெளிவிவகார அமைச்சர் தகவல் கூறுகிறது. இலங்கையின் தற்போதைய சூழ்நிலை குறித்து கண்டறியும் நோக்கில் இந்த அதிகாரிகள் பயணிக்கின்றனர். இலங்கை வந்து நிலைமைகளை நேரில் பார்வையிட அனுமதிக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அரசாங்கத்திடம் ஏற்கனவே கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த தொழில்நுட்ப அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றனர். மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, புனரமைப்பு, யுத்தத்தின் பின்னரான அபிவிருத்தி திட்டம் குறித்து இந்த குழு அவதானிக்க உள்ளது. யுத்தம் இடம்பெற்ற வலயங்களுக்கு இந்த அதிகாரிகள் விஜயம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த தொழில்நுட்ப அதிகாரிகளின் விஜயத்தை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையும் இலங்கைக்கு விரைவில் விஜயம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் தேர்தல் சட்டங்களை மீறி செயற்பட்டு வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நீலப்படையை பயன்படுத்தி அரசாங்கம் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை பிரதேசங்களில் இந்த நீலப்படையினர் சட்டவிரோத பிரசாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு ஆதரவளிக்குமாறு கிழக்கு மாகாண சமிருதி உத்தியோகத்தர்களை அரசாங்கம் வற்புறுத்தி வருவதாகவும் கூறினார். தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரேவுக்கு ஏற்கனவே முறைப்பாடு செய்துள்ளதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைக்கப் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். நீலப்படை தொடர்பில் கடந்த 2ஆம் தேதியே தமக்கு முறைப்பாடு கிடைக்கப் பெற்றதாகவும், தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 3 மாகாணங்களிலிருந்தும் இதுவரையில் 352 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்தில் போதிய அளவு காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குற்றம் சுமத்தியுள்ளது. கிழக்கு மாகாண சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கு தேவையான அளவு காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்படவில்லை என்று முஸ்லிம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஹசன் அலி தெரிவித்துள்ளார். ஏதேனும் அசம்பாவிதங்கள், சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்தால் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு செல்வதில்லை. இந்த கால தாமதத்துக்கு போதிய அளவு ஆளணி வளம் இல்லாமையே காரணம் என்றும் அவர் கூறினார். எமது கட்சி வேட்பாளர் ஒருவரின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக முறைப்பாடு செய்தபோது காலதாமதமாகவே காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்றனர். இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது போதிய அளவு உத்தியோகத்தர்கள் இல்லாமையால் உரிய நேரத்துக்கு சம்பவ இடத்துக்கு செல்ல முடியவில்லை என்று காவல்துறையினர் பதிலளிக்கின்றனர். கட்சிக்குள்ளும் கட்சிகளுக்கு இடையிலும் அதிகளவான மோதல் இடம்பெற்று வரும் தருணத்தில் அதிகளவான காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. அக்கறை பெற்ற வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு அளிப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதும் இதுவரையில் எவ்வித பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை என்றும் ஹசன் அலி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்று காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கிழக்கில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு போதிய அளவு காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். வரும் மாகாண சபை தேர்தலில் தோல்வியடையக்கூடும் என்ற பீதி அரசாங்கத்தை தாக்கியுள்ளதாக JVP சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாகவே அரசாங்கம் பாரியளவில் தேர்தல் சட்டமீறல்களில் ஈடுபட்டு வருவதாக JVP பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்ட சட்டங்களை ஆளும் கட்சி வேட்பாளர்களே மதிப்பதில்லை. தேர்தல் நடைபெறும் 3 மாகாணங்களிலும் பாரியளவில் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. வடமத்திய மாகாண முதலமைச்சர் 40 உத்தியோகபூர்வ வாகனங்களை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் வேட்டி பிரேம்லால் திசாநாயக்கவுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார்.
சுவிட்சர்லாந்து வங்கிகளில் யார் யார் பணம் வைப்பு செய்துள்ளார்கள் அல்லது கணக்குகளை பேணி வருகின்றார்கள் என்பது தமக்கு தெரியாதென்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஏனெனில் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் இரகசியமான முறையிலேயே இலங்கையர்கள் பணம் வைப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டவிரோதமான முறையில் இந்த பணம் அனுப்பி வைக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து வங்கிகளில் பணம் வைப்பு செய்தோர் பற்றிய எவ்விதமான தரவுகளும் கிடையாது என்று மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. கல்வி, சுகாதாரம், வர்த்தக நோக்கங்களுக்காக மட்டுமே பணம் அனுப்பி வைக்க முடியும். ஏதேனும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் மட்டுமே இது குறித்து விசாரணை நடத்த முடியும் என்று அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு பிரிவு பொறுப்பாளர் CHO சந்திரசோம தெரிவித்துள்ளார். இலங்கையர்கள் பல மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை சுவிஸ் வங்கிகளில் வைப்பு செய்துள்ளதாக அண்மையில் முன்னாள் JVP நாடாளுமன்ற உறுப்பினர் KD லால்காந்த குற்றம் சுமத்தியிருந்தார். 2002 இலங்கையர்கள் சுவிஸ் வங்கிகளில் 22.9 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை வைப்பு செய்திருந்ததாகவும் 2010 இந்த தொகை 111 மில்லியனாக உயர்வடைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2005 இலங்கையர்கள் சுவிஸ் வங்கிகளில் வைப்பு செய்திருந்த மொத்த தொகை 177 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என்றும் அவர் தெரிவித்தார். 2004 சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டதன் பின்னர் பாரியளவு வெளிநாட்டு பணம் நாட்டுக்கு கிடைக்கப் பெற்றது. இந்த பணம் தனிப்பட்ட நபர்களின் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற நியாயமான சந்தேகம் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இன ரீதியான குறுகிய அரசியல் நோக்கங்கள் இனியும் வேண்டாம், அனைவரும் ஒன்றிணைந்து கிழக்கை கட்டி எழுப்புவோம் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று மட்டக்களப்பில் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு விவர அரங்கில் நேற்று மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், இன மத ரீதியாக மக்களை பேதப்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது என்றும் தெரிவித்தார். கிழக்கு மாகாண சபையில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வேட்பாளர்களை ஆதரிக்கும் கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் மட்டக்களப்பு விவர அரங்கில் நடைபெற்றது. அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த, பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் உட்பட்ட அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள், வேட்பாளர்கள் பலரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றினார். கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் பாசத்தையும் நேசத்தையும் நான் நன்கறிவேன். நீண்ட காலமாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பட்ட கஷ்டங்கள், துயரங்களை நான் நன்கு அறிவேன். இனி நீங்கள் பயம் சந்தேகமின்றி நிம்மதியாக வாழ முடியும். அதற்கான சூழலை நாம் தற்போது ஏற்படுத்தியுள்ளோம். 30 பின்னடைவு கண்ட இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியில் நாம் தற்போது மிகுந்த அக்கறையுடன் செயற்படுகின்றோம். கிழக்கின் உதயம் மூலம் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்திலும் நாம் இதனை தொடர்வோம் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள வழிபாட்டு தலத்துக்கு யாத்திரை சென்ற 184 இலங்கையர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பவம் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள இலங்கை அரசாங்கம், அத்தியாவசிய தேவைகள் தவிர தனிப்பட்ட ரீதியில் தமிழகத்துக்கு செல்வதை மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை தவிர்க்குமாறு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இடையூறுகளுக்குள்ளான இலங்கையர்கள் இன்று இலங்கை திரும்புகின்றனர். அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. விடுதலை புலிகளிடம் இருந்து கிராமங்களை பாதுகாத்த ஊர்காவற் படையினரை தற்போதைய அரசாங்கம் செங்கச்சூளையிலும் மீன்பிடியிலும் ஈடுபடுத்துவதை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். 1977 முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் ஆட்சிக்காலத்தில் அம்பாறையில் பாரிய அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டன. பிரதமராக இருந்தபோது விவசாயிகளுக்கு ஊக்குவிப்புகளை வழங்க முடிந்தது. நான் பிரதமராக இருந்தபோது அரசியல் இலங்கை தன்னிறைவு அடைந்திருந்தது. முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச வறிய குடும்பங்களுக்காக வீடுகளை அமைத்துக் கொடுத்தார். ஜனசவிய என்ற திட்டத்தை ஏற்படுத்தி வீடுகளை அமைத்தார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் மக்கள் மீது வரிச்சுமைகளை ஏற்றி அவர்களை அதல பாதாளத்துக்குள் தள்ளியிருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். அரசாங்கம் இரும்பு கரங்களை கொண்டு எதிர்க்கட்சிகளின் தேர்தல் பிரசாரங்களை தாக்கி தடுத்து நிறுத்தி மேடைகளில் ஏறி எதிர்க்கட்சி என்று ஒன்றில்லை என்று தெரிவித்து மக்களை ஏமாற்றி வருவதாக JVPயின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்கள் வழங்கிய அதிகாரத்தை அவர்களை அடித்து அடக்குவதற்காகவே அரசாங்கம் பயன்படுத்தியது. இந்த உண்மையை மக்கள் உணர்ந்து புத்திசாலித்தனமான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பத்திரமுல்லையில் உள்ள JVPயின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். ஆளும் கட்சியினர் பாரதூரமான வகையில் தேர்தல் சட்டங்களை மீறி வருகின்றனர். ஆளும் கட்சி வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை.
அவர்கள் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்குகளை கொள்ளையிடும் பணியில் ஈடுபடுகின்றனர். சட்டவிரோதமாக அலுவலகங்களை திறந்து வைத்துள்ளனர். பிரசார பணிகளுக்காக அரசு வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து வருகின்றனர் என்றும் டெல்வின் சில்வா கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு குளோபல் தமிழ் நியூஸ் .net என்னும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.